ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் 97வது திவ்ய தேசம் அகோபிலம். அகோபிலம் என்றால் சிங்க குகை என்று பெயர். இவ்விடம் திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்டது. அகோபிலத்தின் புராண பெயர்கள் கருடகிரி, கருடாச்சலம், கருட சைலம், திருச்சிங்கவேல் குன்றம். இங்குதான் பிரகலாதனுக்காக விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் நிகழ்த்தியதாக தலமாக கருதப்படுகிறது. பிரகலாதன் வேண்டுகோளுக்கு உடனே மனமிறங்கி திருமால் தூணை பிளந்து நரசிம்மராக காட்சியளித்ததால் மூலவர் பிரகலாத வரதன் என அழைக்கப்படுகிறார். உக்ரஸ்தம்பம் அதாவது நரசிம்மர் வெளிப்பட்ட தூண் மலைக்கோயிலில் உள்ளது. தாயார் அமிர்தவல்லி மற்றும் செஞ்சு லக்ஷ்மி தாயார். தீர்த்தம் அடிவாரத்தின் நரசிம்ம தீர்த்தமாகவும் இந்திர தீர்த்தம் மற்றும் மலைக்கோயிலில் பாவ நாசினி தீர்த்தம். விஷ்ணுவின் நரசிம்மர் அவதாரத்தை தரிசிக்க கருடன் விருப்பம் தெரிவிக்க பகவான் அகோபிலத்தில் 9 நரசிம்ம வடிவங்களில் கருடனுக்கு காட்சியளித்தார். ஆகையால் அகோபிலம் கருடகிரி, கருடாச்சலம், கருட சைலம் எனவும் அழைக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அகோபிலம். இங்கு 9 நரசிம்மர் ஆலயங்கள் உள்ளன. பார்கவ நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், சக்கரவாக நரசிம்மர், அகோபில நரசிம்மர், வராக நரசிம்மர், கரஞ்ச நரசிம்மர், மாலூல நரசிம்மர், ஜுவால நரசிம்மர் மற்றும் பாவன நரசிம்மர். இவை அனைத்தும் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளன. மலைக்கோயில் செல்லும் பாதை மிகவும் கடினமானதாகும். எல்லா மாதங்களிலும் வரும் சுவாதி நட்சத்திரம் அன்று 9 நரசிம்ம மூர்த்திகளுக்கும் அபிஷேகம் நடைபெறும். மாசி மாதம் வருட பிரம்மோற்சவம் நடைபெறும். இங்கு அகோபில மடம் ஆதிவன் சடகோப மகா தேசிகன் என்ற முதல் ஜீயர் சுவாமிகளால் நிறுவப்பட்டது. இது மிகப்பெரிய வைணவ மடமாகும். ஜீயர் சுவாமிகள் அழகிய சிங்கர் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுகிறார். இம்மடத்திற்கு சென்னை உட்பட இந்தியா முழுவதும் கிளைகள் உள்ளன. அகோபிலம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. மலையின் அடர்ந்த ஆபத்து நிறைந்த மையப்பகுதியில் கூட நரசிம்மர் கோவில் உள்ளது. மாலை 6 மணிக்கு மேல் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இரண்யனை கொன்றபின் பிரகலாதனுக்கு வரமளிக்கும் தோற்றத்தில் நரசிம்மர் காட்சியளிக்கிறார். மகாலட்சுமி தாயார் இங்கு வாழ்ந்த செஞ்சு இன பழங்குடியினர் குலத்தில் செஞ்சு லட்சுமியாக அவதரித்தார். அவரை மனம் புரிந்து பெருமாள் இம்மலையிலேயே தங்கிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. இங்குள்ள அனைத்து நரசிம்மர் தலங்களையும் தரிசிக்க 2-3 நாட்கள் தேவைப்படும். காட்டுப்பகுதியாகையால் உள்ளூர் மக்கள் உதவியுடன் தான் நல்லமாலா காட்டுக்குள் உள்ள கோவில்களை தரிசிக்க இயலும். ஆகாய கங்கை போல் நீர்வீழ்ச்சி பாறைகளின் நடுவிலிருந்து கொட்டுகிறது. இதன் மேல் நரசிம்மர் கோவில் கொண்டுள்ளார். இங்குள்ள 9 நரசிம்மர்களையும் தரிசித்தால் நவக்கிரகங்களை தரிசித்த பயனை அடையலாம். இறைவன் தூணிலும் உள்ளார், துரும்பிலும் உள்ளார் என்பதை விஷ்ணு பகவான் நிரூபித்த இடம் அகோபிலம். நவ நரசிம்மரை வணங்குவோம், நலன்கள் அனைத்தையும் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனல் ரிவர் ஒர்க்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வர பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு 108 திவ்ய தேசத்தில் சந்திப்போம். நன்றி.